ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து சிங்சனோட மூவி சீரிஸை வந்து கிக் ஆஃப் பண்ண போறோம். ஸோ இந்த மூவி வந்து 1993 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மூவியோட நேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆக்ஷன் காமன் வர்சஸ் கைகுரே மாவ் அப்படின்னு சொல்லப்படுறேன். இந்த மூவியோட எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மூவி வந்து ஆக்ஷன் ஓரியன்டாகவும் இருக்கும், அதே சமயம் காமெடி ஓரியன்டாகவும் இருக்கும், இடையில வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லராகவும் இருக்கும். ஸோ இந்த மூவி வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஸ்டார்டிங் சீன்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாறைகள் நிறைந்த ஒரு பாலைவனத்தில் வந்து மிமிகோ வந்து அழுதுகிட்டே ஆக்ஷன் காமன் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிருக்காங்க. ஸோ உங்கள் கைகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா விலங்குகள் வந்து பூட்டப்பட்டிருக்கு. அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து டாக்டர் ஸ்கெலிட்டன் அங்கே வராரு. ஆக்ஷன் காமன் இங்கே வரமாட்டான், அதையும் மீறி அவன் வந்தான்னா என்னோட வலையில் மாட்டி அவன் சின்ன பின்னமாயிடுவான் அப்படின்னு சொல்கிறப்ப, மிமிகோ வந்து ஆக்ஷன் காமன் யாரோட வழியிலையும் சிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிக்கிருக்கும் பொழுது, மிமிகோவை வந்து அடிக்கிறதுக்காக ஒரு ஆயுதத்தை ஓங்கும் பொழுது தூரத்திலிருந்து ஒரு காடு வந்து அந்த ஆயுதத்தை தட்டி கீழே விட்டுருது. ஸோ தூரத்தில் இருக்க ஒரு பாறையில் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆக்ஷன் காமின் வந்து நின்னுக்கிருக்காரு. சொன்ன மிமிகோ வந்து ஆக்ஷன் காமின் இங்க வராதீங்க, இங்க வந்தா நீங்க வலையில மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்றப்ப, மிமிகோவோட வாயை வந்து டாக்டர் ஸ்கெலிட்டன் வந்து பொத்துறாரு. சொன்ன ஆக்ஷன் காமின் வந்து, ஏய் ஸ்கெலிட்டன், சின்ன பொண்ணுட்ட தான் உன்னோட வீரத்தை காட்டுவியா அப்படின்னு சொல்றாரு. ஸோ பாத்துக்கிட்டீங்கன்னா தரையில இருந்து பல பி ஸ்குவாட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆக்ஷன் காமனை வந்து தாக்க போறாங்க. சொன்ன ஆக்ஷன் காமன் வந்து ரோலிங் தண்டரை வந்து பயன்படுத்தி எல்லாரையுமே அடிச்சு தும்சம் பண்றாரு. ஸோ கீழே அவர் ஜம்ப் பண்ணும் பொழுது திடீர்னு அந்த இடம் வந்து பயங்கரமா பிளாஸ்ட் ஆயிடுது. அதே சமயம் ஆப்போசிட்ல இருக்க கேமராமேன் வந்து, என்ன சார் இது ஸ்கிரிப்ட்ல இல்லாததெல்லாம் நடந்துக்கிருக்கு அப்படின்னு சொல்றப்ப, டைரக்டர் வந்து கட் 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 என்னாச்சுன்னு பாருங்க, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்றப்ப, ஆக்ஷன் காமன் வந்து மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாரு. ஸோ மாஸ்க் போட்ட ஒரு நபர் வந்து உள்ள வந்து ஆக்ஷன் காமனோட பெல்ட்டை வந்து கிளிக் பண்றாரு. ஸோ அந்த பெல்ட்ல இருந்து ஒரு பால் மாதிரி ஒன்று வருது. ஸோ அந்த பாலை எடுத்துட்டு, உன்னோட ஆக்ஷன் ஸ்டோன் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம்ல இருக்க எல்லா மெம்பர்ஸ் அங்க வந்துடுறாங்க. மிஸ்டர் கோ, என்னாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆக்ஷன் காமனோட கால் வந்து பயங்கரமா பிராக்சர் ஆயிருக்கு, அவரால் நிக்கவே முடியல. சொன்னே டைரக்டர் வந்து, அப்போனா மீதி இருக்க சீன்ஸ் எல்லாத்தையும் ஆக்ஷன் காமனோட டூப்பை வச்சு தான் எடுக்கணும் போல அப்படின்னு சொல்றப்ப, ஆக்ஷன் காமன் வந்து, என்னைய மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றப்ப, டைரக்டர் வந்து பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே டைம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த பாம் பிளாஸ்ட் ஆன இடத்த வந்து காட்டுறாங்க. ஸோ பார்த்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய குழியா தெரியுது. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சின்சான், மசாவ், நேனி, போ எல்லாருமே வந்து ஒரு புக் ஷாப்பை பார்த்துட்டு உள்ள போறாங்க. ஸோ உள்ள போனதுக்கப்புறம் மசாவ் வந்து, இங்கே ஏகப்பட்ட சாக்கோபி இருக்கு, எனக்கு அதில் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்கோபியை வந்து வாங்க போகிறான். சொன்ன சின்சான் வந்து, டுலாக்ஸ் டுலாக்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப, மசாவ் வந்து, அது ரிலாக்ஸ் சின்சான் அப்படின்னு சொல்கிறப்ப, மசாவ் வந்து அதுலேருந்து ஒரு சாக்கோபி எடுத்துகிட்டு அங்கேருந்து வேக வேகமாக போகிறான். சொன்ன எல்லாரும் அவன் பின்னாடியே வெளியே வந்துடுறாங்க. ஸோ ஒரு இடத்துக்கிட்ட போனதுக்கப்புறம் அந்த சாக்கோபியை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஸோ உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்பர் 4 போட்ட சிம்பான்சி ஜெனரலோட கார்டு இருக்குது. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் நேனி வந்து, இது வில்லனோட கார்டு தானே அப்படின்னு சொல்கிறப்ப, போ வந்து, ஆமாம் அப்படின்னு சொல்கிறப்ப, சின்சான் வந்து, எனக்கு இந்த கார்டுலாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்கிறப்ப, மசாவ் வந்து, இது என்னோட 5வது சிம்பான்சி ஜெனரல் கார்டு, இதுக்காகவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறப்ப, சின்சான் வந்து, உனக்கு இந்த மங்கி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் மசாவ், அப்போ இனிமேல் உன மங்கி மசாவ் தான் நான் கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, மசாவ் வந்து அதை நினச்சி பார்த்துக்கிருக்கான். சொன்னேன் மசாவ் வந்து, இல்லை இல்லை சின்சான், இனி எப்படி கூப்பிடாத அப்படின்னு சொல்கிறப்ப, நேனி வந்து, எதுக்கு அவனை இப்படி கிண்டல் பண்ணுற சின்சான் அப்படின்னு சொல்லிக்கி இருக்கும் பொழுது, நேனி வந்து, நீ எவ்வளோ கார்டு கலெக்ட் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறப்ப, மசாவ் வந்து, நான் மொத்தம் 36 கார்டு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப, நேனி வந்து, வாவ் சூப்பர் மசாவ் அப்படின்னு சொல்கிறப்ப, சொன்னேன் நேனி வந்து, சின்சான் நீ எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறப்ப, சின்சான் வந்து, நீ என்கிட்ட கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்கிறப்ப, எவ்வளவு அப்படின்னு சொல்கிறப்ப, 36 குறையுது அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதே சமயம் நம்ம போச்சான் வந்து அவனோட கார்டு ஹோல்டர் எடுத்து காட்டுறான், என்கிட்ட மொத்தம் 50 கார்டு கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப, மசாவ், நேனி, சின்சான் மூணு பேரும் பயங்கர பிரமிப்போடு அதை பார்த்துக்கிருக்காங்க. போதும் போதும் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போச்சான் வந்து வாங்கி வச்சுக்கிறா. ஸோ அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோட்டில் நடந்து போகிற கசாமா வந்து அவங்கள பார்க்குறான். சொன்னே நேனி வந்து, நான் ஒன்லி மிமிகாவோட கார்டை மட்டும் தான் கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறப்ப, சின்சான் வந்து, ஏய் இது ஆக்ஷன் காமன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை எடுத்து பார்க்கும் பொழுது, மசாவ் வந்து, அதை குடு, அதை தொலைச்சிடாத, இது ஆக்ஷன் காமனோட 77வது கார்டு, இது ரொம்ப ரேர் தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப, நேனி வந்து, ஆமாம் மிமிகோவோட 33வது கார்டு கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் அப்படின்னு சொல்கிறப்ப, கசாமா அந்த கூட்டத்தில் வந்து பேச ஆரம்பிக்கிறான், உண்மை என்னன்னா 2 கார்டு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றப்ப, நேனி வந்து, நீயுமா கலெக்ட் பண்ணுவ கசாமா அப்படின்னு சொல்றப்ப, கசாமா வந்து, இல்லை இல்லை இதெல்லாம் சின்ன பசங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றப்ப, சின்சான் வந்து நம்ம கசாமாவோட முகத்தை வந்து ஒத்து பார்த்துக்கிருக்கா, என்னப்பா டபுள்லாம் பேசிக்கிருக்க அப்படின்னு சொல்றப்ப, கசாமா வந்து, அது டபுள் சின்சான், உதாரணத்துக்கு 11, 77 அந்த மாதிரி இருக்க ஆக்ஷன் காமன் கார்டு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, 100 கார்டு கலெக்ட் பண்ணா ஆக்ஷன் காமனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் செட்டு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்றப்ப, எல்லாரும் வந்து, ஆமா ஆமா அப்படின்னு
சொல்றப்ப கசாமா வந்து அதனாலதான் சாக்கோ பீல வந்து ஆக்ஷன் காமனோட கார்டுக்கு பதில வில்லனோட கார்டா வச்சிருக்காங்களா எங்க அப்பா சொன்னாரு அப்படின்னு சொல்றப்ப மசாவோ வந்து அப்படியா அப்படின்னு சொல்றப்ப கசாமா வந்து ஆமா குறிப்பா 99வது கார்டு கிடைக்கிறது ரொம்ப ரேரா அதை வந்து லெஜெண்டரி கார்டுன்னு தான் சொல்லுவாங்களாம் அப்படின்னு சொல்றப்ப சின்சன் வந்து ஆமா கசாமா நீ கலெக்ட் பண்றது இல்லைன்னு சொன்ன ஆனா எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப கசாமா வந்து எனக்கு இங்கிலீஷ் டியூஷனுக்கு நேரம் ஆயிடுச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்பொழுது கசாமா வந்து என்கிட்ட மொத்தம் 8 கார்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறான். அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆக்ஷன் காமன் கேரக்டர்ல நடிக்கிற கோ வந்து கால்ல கட்டு போட்டு ஷூட்டிங்க பாத்துக்கிருக்காரு. சோ டைரக்டர் வந்து ஏப்பா இந்த ஆக்ஷன் காமன் டூப் என்னப்பா சரியா நடிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்ட வந்து ஸ்டார்ட் பண்றாரு. சோ பாத்துக்கிட்டீங்கன்னா டாக்டர் ஸ்கெலிட்டன் வந்து நம்ம ஆக்ஷன் காமனை பார்த்து என் கூட மோதவா அப்படின்னு சொல்றப்ப ஷூட்டிங்க பாக்குற கோ வந்து ஆக்ஷன் காமனோட மொத்த டைலாக அவரும் பேசி பாக்குறாரு. இந்த உலகத்தை அழிக்க நினைக்கிற உன்னோட தீய குணத்தை நான் வேரோட அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக வந்து பேசிக்க இருக்காரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சின்சன் வந்து வீட்டுக்கு போய்க்கிருக்கான். மிக்ஸி வந்து உன்னை 5 மணிக்கு வர சொன்னா நீ எத்தனை மணிக்கு வர, 5:10 ஆயிடுச்சு வெளியில போ அப்படின்னு சொல்றப்ப சின்சன் வந்து வேக வேகமா 5:05 நான் ஆக்ஷன் காமன் பாத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டுக்குள்ள போறான். சோ பாத்துக்கிட்டீங்கன்னா டிவி ரிமோட்டை வந்து அவன் தேடும் பொழுது மிக்ஸி வந்து கையில எடுத்து வச்சுட்டு வந்தது லேட்டு இதுல உனக்கு டிவி வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தராம ரிமோட் எடுத்துட்டு அவங்க போறாங்க. சோ திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டிவி சவுண்ட் வந்து ஆன் ஆகுற மாதிரி கேக்குது. மிக்ஸி வந்து எப்படி சின்சன் டிவி ஆன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது சின்சன் வந்து டிவியில இருக்க பட்டனை வந்து கிளிக் பண்ணது தெரிய வருது. மிக்ஸி வந்து டிவியோட பிளக் வந்து புடுங்கி விட்டுறாங்க. சின்சன் வந்து என்னையுமே தடுக்க பாக்குறீங்களா, நான் ஆக்ஷன் காமன் பாக்குறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா போய் பிரிட்ஜோட பிளக் அதுக்கப்புறம் அவனோட பிளக் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறான். சோ மிக்ஸி வந்து சரி ஓகே ஓகே டிவி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சின்சன் வந்து டிவி ஆன் பண்றான். அதுல வந்து ஆக்ஷன் காமன் வந்து டாக்டர் ஸ்கெலிட்டன் வந்து அழிச்சிட்டு மிமிகோவும் ஆக்ஷன் காமனும் வந்து சிரிக்கிறாங்க. சோ அந்த விஷயத்தை வந்து நம்ம சின்சன் வந்து ஒத்து பாத்துக்கிறான். சோனே மிக்ஸி வந்து என்னாச்சு சின்சன் இது முடியும் பொழுது நீயும் சேர்ந்து சிரிப்பியே ஏன் சிரிக்கல அப்படின்னு சொல்றப்ப சின்சன் வந்து அம்மா அம்மா ஏதோ தப்பு இருக்குமா, இது ஆக்ஷன் காமனே கிடையாது, இது ஆக்ஷன் காமனோட டூப், யாரோ அவரை மாதிரியே நடிச்சிருந்திருக்காங்க, அப்ப உண்மையான ஆக்ஷன் காமனுக்கு என்ன ஆயிடுக்கும் அப்படின்னு சொல்றப்ப மிக்ஸி வந்து ஆக்ஷன் காமன் உண்மையா பொய்யானு எனக்கு தெரியாது, சரி நான் டிவி ஆஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆஃப் பண்ணும் பொழுது ஒரு உருவம் வந்து டிவி சேனல்ல இருக்கத நம்ம சின்சன் வந்து நோட் பண்ணிடுறான். சோ சின்சன் வந்து அம்மா அம்மா இதுல ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்றப்ப விளையாடாம அங்கிட்டு போ சின்சன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அன்னைக்கு ஈவினிங் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சின்சன் வந்து ஷீரோவை வந்து வாக்கிங் கூட்டு போறான். பாவம் அந்த ஒரிஜினல் ஆக்ஷன் காமன் அவருக்கு என்னாச்சுன்னே தெரியல, அது மட்டும் இல்லாம டிவி ஆஃப் ஆகுறப்போ ஒரு உருவம் வேற தெரிஞ்சிச்சு, உனக்கு தெரியுமா ஷீரோ அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்களை ஃபுல்லாத்தையும் ஷீரோட்ட சொல்லிக்கிருக்கான். சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா சின்சனும் ஷீரோவும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோ அன்னைக்கு நைட்டு வந்து ஹாரியும் வந்து ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. சின்சன் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஸோ அது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஷன் காமனோட என்சைக்ளோபீடியா புக் வந்து கொடுத்துருந்துருக்காரு. ஸோ மிக்ஸி வந்து இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போலயே ஹாரி அப்படின்னு சொல்கிறப்ப ஹாரி வந்து பசங்க விஷயத்தில் கணக்கு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்சனும் ஹாரி வந்து குளிக்கிறாங்க. குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு உட்காரும் பொழுது ஹாரி வந்து சாதம் சரியாக வேகலை நினைக்கிறேன், நீ எங்கே கவனம் வச்சிருக்க மிக்ஸி அப்படின்னு சொல்கிறப்ப சின்சன் வந்து ஆமாம் ஆமாம் சாப்பாடு ரொம்ப மோசம்ப்பா அப்படின்னு சொல்கிறப்ப சின்சன் வந்து இந்த கேப்பில் வந்து அவன் வாயில் வச்சிருக்க கேப்சிகம் வந்து கீழே தொப்பு பார்க்குறான். ஸோ மிக்ஸி வந்து கரெக்டாக அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. சொன்னே ஹாரி வந்து இந்த விஷயத்தில் உன்னை யாராலையும் அடிச்சுக்க முடியாது மிக்ஸி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹாரி வந்து டிவியில் வந்து நியூஸ் பார்க்குறாரு. சின்சன் வந்து அந்த என்சைக்ளோபீடியா புக்கை வந்து படிச்சுக்கிருக்கான். மிக்ஸி வந்து மேக்கப் பண்ணிக்கிருக்காங்க. சொன்னே மிக்ஸி வந்து நீ தூங்க போலியா சின்சன் அப்படின்னு சொல்கிறப்ப சின்சன் வந்து மேக்கப் போட்டால் பாட்டி எல்லாம் பியூட்டி ஆயிடுவாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப மிக்ஸி வந்து நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சின்சன் வந்து விரட்டிக்கிருக்காங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாரி வந்து ஆபீஸ்க்கு கிளம்பி போறாரு. அதே சமயம் சின்சன் வந்து ஆக்ஷன் காமனோட புக்கை வந்து பாத்ரூம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். ஓஹோ, ஆக்ஷன் காமனோட ஆக்ஷன் ஸ்டோனை எடுத்தா அவரால் வீட்டுக்கு போக முடியாதா அப்படின்னு சொல்லும் பொழுது வேகமா வெளியில போறாங்க. சோ யோஷினாக்கா மேடம்கிட்ட வந்து ஆ மேம் சின்சன் வந்து இன்னும் கிளம்பல, நாளையிலிருந்து அவன் சீக்கிரமா கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன
நம்ம சிங்சனை வச்சுட்டு வேக வேகமாக ஸ்கூலுக்கு போய்க்கிருக்காங்க. ஸோ ஸ்கூலில் போய் விட்டதுக்கப்புறம் பிரின்ஸிபல் வந்து மீட்டிங் பண்ணிக்கிருக்காரு. ஸோ நாளையிலேருந்து சம்மர் லீவ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, எல்லா மாணவர்களும் ரொம்ப பத்திரமா வீட்லேயே இருக்கணும், ஐஸ்கிரீம் அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது, ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் இருக்கணும், பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கி இருக்கும் பொழுது மசாவ் வந்து சிங்சன் நேற்று நீ ஆக்ஷன் காமின் பார்த்தியா அப்படின்னு சொல்கிறப்ப சிங்சன் வந்து ஆமாம் பார்த்தேன், அதில் இருந்தது ஒரிஜினல் ஆக்ஷன் காமினே கிடையாது, அது டூப்பு, அது மட்டும்
இல்லாம டிவி ஆஃப் பண்றப்போ ஒரு உருவம் வெறும் தெரிஞ்சது, அதை நீ பாத்தியா அப்படின்னு சொல்றப்ப மசா வந்து இல்லையே நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்றப்ப கசமா வந்து அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப சிங்சான் வந்து ஆமா நீ தான் பார்க்கவே மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்றப்ப நேனி வந்து நீ தான் டியூஷன் போயிட்டேன்னு சொன்னிய கசமா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்றப்ப கசமா வந்து அப்படிலாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்றப்ப சிங்சான் வந்து அப்ப நீ இங்கிலீஷ் டியூஷன் தான் போனன்றதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு சொல்றப்ப கசமா வந்து இப்ப இதை கேளு ஹலோ சிங்சான் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்கிறப்ப நேனி வந்து ஏ நீ சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறப்பா அப்படின்னு சொல்கிறப்ப சிங்சான் வந்து இப்போ நான் அலசுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறப்ப மசவ் வந்து ஏய் சூப்பர்ப்பா சிங்சான் சூப்பராக இங்கிலீஷ் பேசுறிய அப்படின்னு சொல்கிறப்ப யோஷினாக்கா மேடம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா பிரின்சிபல் மீட்டிங் எடுத்துக்கிருக்காருல அப்படின்னு சொல்கிறப்ப மான்சுசாக்கா மேடம் வந்து உங்கள் கிளாஸ் பசங்களுக்கு இப்படி தான் உங்களை மாதிரியே மேனஸ் தெரியாது அப்படின்னு சொல்கிறப்ப ரெண்டு டீச்சர் வந்து பயங்கரமாக சண்டை போட்டுக்கிருக்காங்க. சொன்னே பிரின்சிபல் வந்து பயங்கரமா கோவப்பட்டுறாரு, எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருக்கீங்களா, என்னோட மீட்டிங்கை காது கொடுத்து கேக்குறீங்களா இல்லையா, சொன்ன மாதிரி எல்லாரும் வெகேஷன் அப்போ வீட்டுல பத்திரமா இருக்கணும், இந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சு எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கை முடிச்சிடுறாரு. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டா கசுகோபே ஹாஸ்பிடல்ல காட்டுறாங்க, அங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மிமிகோ வந்து நம்ம கோவை வந்து மீட் பண்றான். சொன்னே மிமிகோ வந்து நம்ம ஆக்ஷன் சோனை எப்படியாவது எடுத்தாகணும், இல்லைன்னா நம்ம உலகத்துக்கு நம்மளால திரும்பி போக முடியாது அப்படின்னு சொல்றப்ப கோ வந்து அதுக்கான வேலைகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப நெக்ஸ்ட் வந்து சிங்சான் வந்து மெக்ஸி சைக்கிள் வந்து ஏறிடுறான். மீட்டிங் இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்றப்ப ஆமாமா அப்படின்னு சொல்றப்ப மிக்ஸி வந்து சரி நம்ம வீட்டுக்கு போறப்ப அப்படியே வீட்டுக்கு சாமானும் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றப்ப சிங்சான் வந்து அம்மா அம்மா எனக்கு சாக்கோபி வேணும் சாக்கோபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள்ல போறப்பே தொந்தரவு பண்ணிக்கிறான். சோ ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம மிக்ஸியும் சிங்சானும் வந்து மீட் ஷாப்புக்கு போறாங்க. உடனே சிங்சான் வந்து எனக்கு சாக்கோபி வேணும் இல்லடா நான் இங்கிருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்லயே உட்காந்துட்டு இருக்கான். சோ அந்த சமயத்துல ஒரு கார் பயங்கர வேகமா வந்து இருக்கு. சோ மிக்ஸி வேக வேகமா சிங்சான் தூக்கிட்டாங்க இருந்து ஓடும் பொழுது சிங்சான் கையில இருந்து நழுவி ஒரு சந்துகிட்ட நிற்கும் பொழுது மிக்ஸியும் சிங்சான் வந்து இதுக்குள்ள ஒரு சந்து இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்துக்குள்ள போகும்பொழுது அங்க ஒரு கடையை பாக்குறாங்க. சோ அந்த ஷாப்புக்குள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட கேண்டீஸ் எல்லாமே இருக்கு. சோ அந்த கடையில வந்து ஒரு வயசான லேடியும் இருக்காங்க. என்ன வேணும் அப்படின்னு சொல்றப்ப சிங்சான் வந்து எனக்கு சாக்கோபி வேணும் அப்படின்னு சொல்றப்ப மிக்ஸி வந்து இங்கெல்லாம் சாக்கோபி இருக்குமா அப்படின்னு சொல்றப்ப அந்த லேடி வந்து ஒரு பாக்ஸ் நிறைய சாக்கோபி எடுத்து காட்டுறாங்க. சொன்ன மிக்ஸி வந்து அதுல ஒன்னு மட்டும் போதும் அப்படின்னு சொல்றப்ப சிங்சான் வந்து அதுல ஒரு பீஸ் எடுத்து ஓபன் பண்றான். சோ உள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கோல்டன் கார்டு இருக்கு. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் சிங்சான் வந்து இது வந்து ஆக்ஷன் காமனோட 99 கார்டு, இது யாருக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா அங்கிருந்து ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. அதே சமயம் ஷாப்புக்குள்ள வந்து நம்ம கோ வந்து அப்போ இவனை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்றப்ப அந்த வயசான லேடி மாதிரி கெட்டப் போட்டிருந்த நம்ம மிமிகோ வந்து ஆமா நம்ம இவனை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்க அந்த ரிவர் சைடு பார்க்க காட்டுறாங்க. அங்க வந்து கசமா வந்து ரெண்டு பசங்கிட்ட வந்து பேசிக்கிருக்கான், எங்க அப்பா வந்து சொல்லியிருக்காரு சாக்கோபியில வந்து ஆக்ஷன் காமனோட கார்டு வைக்கவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிக்கி இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து நம்ம சிங்சான் வந்து இருக்கா, இதோ பாத்தீங்களா என்கிட்ட கோல்டன் ஆக்ஷன் காமனோட கார்டு இருக்கு 99 நம்பர் அப்படின்னு சொல்றப்ப நம்ம கசமா அப்புறம் அந்த ரெண்டு பசங்க எல்லாருமே அந்த கார்டை பயங்கர பிரமிப்பா பாத்துக்கிருக்காங்க. சோ அடுத்த நைட்டு பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாரி வந்து ஆபீஸ் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஹாரி வந்து மிக்ஸிட்ட வந்து நாளைக்கு நம்ம பீச்சுக்கு போலாமா அப்படின்னு சொல்றப்ப மிக்ஸி வந்து பீச்சுக்கா தாராளமா போகலாம் ஆனா என்ன திடீர்னு அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து எனக்கு போகணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறாரு. பாத்துக்கிட்டீங்கன்னா ஹாரிய வந்து நம்ம மிமிகோ தான் மெஸ்மரைஸ் பண்ணி பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு வச்சிருந்திருப்பாங்க. அதே சமயம் சிங்சான் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் பயங்கரமா குஷி ஆயிடுறான். சோ அடுத்த நாள் பாத்துக்கிட்டீங்கன்னா பீச்சுக்கு போறதுக்காக கார்ல கிளம்புறாங்க. சோ பாத்துக்கிட்டீங்கன்னா பயங்கர டிராபிக்கா இருக்கு. சொன்ன மிக்ஸி வந்து நிம்மதியா ஒரு நாள் போலான்னு பார்த்தா எப்படி இருக்கே அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து இனிமேல் என்னால பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து சைட்ல திருப்பிட்டு ஒரு பாதையில போறான். சோ அந்த பாதை பாத்துக்கிட்டீங்கன்னா காட்டு பாதைக்குள்ள போயிடுது. சோ அந்த ரோடோட எண்டில் வந்து பீச்சுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. சொன்ன சிங்சான் வந்து அப்பா அதோ பாருங்க ஆக்ஷன் காமன் அப்படின்னு சொல்றப்ப அங்க ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் காமனோட பெரிய சிலை இருக்கு. சோ அந்த சிலைக்கு கீழே வந்து பயங்கரமான தோரணங்களும் டென்ட்டும் இருக்கு. சொன்ன மிக்ஸி ஹாரி சிங்சான் எல்லாருமே அங்க நடந்து போய்க்கிருக்காங்க, கூட ஹீரோவையும் கூட்டிட்டு போய்க்கிருக்காங்க. சோ அங்க போனதுக்கு அப்புறம் சிங்சான் மட்டும் வேக வேகமா உள்ள நோக்கி ஓடும் பொழுது உள்ள வந்து ஒரு நபர் இருக்காரு. வெல்கம் சிங்சான் அப்படின்னு சொல்றப்ப என்னோட பேரு எப்படி உங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி மிக்ஸி அங்க வந்துடுறாங்க. சோ அந்த நபர் வந்து வெல்கம் சார் ஆக்ஷன் காமின் அட்ராக்ஷன் லேண்டுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து ஓ அப்படியா என்ட்ரி டிக்கெட் எங்க வாங்கணும் அப்படின்னு சொல்றப்ப சார் அது ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்றப்ப சிங்சான் வந்து இந்த கார்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோல்டன் கார்டை எடுத்து காட்டுறான்.
சொன்ன அந்த நபர் வந்து ஆமாம் சார் என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. சொன்ன மிக்ஸி வந்து இந்த இடமே ஒரு மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சொல்றப்ப ஹாரி வந்து பரவாயில்ல இது ஃப்ரீ தானே ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மிஷின் கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. சொன்ன ஹாரி வந்து இது என்னது இது அப்படின்னு சொல்றப்ப இது வந்து ஸ்பேஸ் டைம் மிஷின் சார் கிட்டா காசுகோபே நம்பர் 6 அப்படின்னு தான் இதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக சொல்றாங்க. சொன்ன ஹாரி வந்து இது பார்க்குறப்ப 360 degree தியேட்டர் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் சீட்ல எல்லாருமே உட்காடுறாங்க. சொன்ன மிக்ஸி வந்து எதுக்கும் காசு கேட்பாங்களா ஹாரி அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹாரி வந்து உங்க அம்மா ஒரு பெரிய கஞ்ச பிசினாரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிருக்காங்க. சொன்ன மிக்ஸி வந்து என்னையவே கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தலையும் வந்து பயங்கரமா கொட்டிக்கிருக்காங்க. ஸோ அந்த நபர் பார்த்துக்கிட்டீங்கன்னா டைம் டிராவல் மிஷினோட டோரை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஸோ ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா ஆக்ஷன் காமனோட படம் வருது. எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, பூமியை காப்பாற்ற என்னோட டீம்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப மூணு பேரும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்கள்கிட்ட இருக்க அந்த கார்டை எடுத்து முன்னாடி இருக்க மிஷினில் வைங்க அப்படின்னு சொல்கிறப்ப சிங்சன் வந்து அந்த கோல்டன் கார்டை எடுத்து அதில் மாற்றான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி ஆகி பயங்கர ஸ்பீடாக போய்க்கிருக்கு. ஸோ ஹாரி வந்து இதில் விஷுவல் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது வெளியில் வந்து நம்ம கோவையும் மிமிகோவையும் காட்டுறாங்க. சொன்ன மிமிகோ வந்து அந்த மிஷின் மூலியமாக ஆக்ஷன் வாரியர்ஸை வந்து நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சைடு பேசுகிற லேடியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மிமிகோ மாதிரியே இருக்காங்க. ஓகே சார் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே சமயம் சிங்சன் எல்லாரும் உட்காந்துருக்க அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து வேற உலகத்துக்குள்ளே போயிடுது. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மிஷின்குள்ளே இருந்து நாலு பேர் வெளியில் வர்றாங்க. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் கார்ல ஏறி வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அவங்க ரொம்ப டயர்டாக இருந்தனால அன்னைக்கு நைட்டு தூங்கிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹாரி வந்து பாத்ரூம் உட்காந்து நியூஸ் படிச்சுட்டுருக்காரு. அதில் வந்து உலகம் வந்து மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டியிருக்கு, ஆக்ஷன் கமாண்ட் தான் இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு. சொன்ன ஹாரி வந்து இது என்ன April 1 என்னை April 4 பண்ணுறது தான் இப்படி பண்ணிக்கிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ அதே சமயம் சிங்சன் வந்து அம்மா இன்னைக்கு எனக்கு ஸ்கூலில் வந்து ஸ்விம்மிங் ஃபுல் டேமா அப்படின்னு சொல்கிறப்ப மெக்ஸி வந்து அப்போ போய் ஸ்விம்மிங் சூட்டை போடு அப்படின்னு சொல்கிறப்ப சிங்சன் வந்து அவனோட அம்மாவோட ஷூட்டை வந்து போட்டுக்கிருக்கான். ஸோ ஒரு வழியாக நம்ம மிக்ஸி வந்து சிங்சனை ரெடி பண்ணி ரோட்டுக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. என்னப்பா இன்னும் ஸ்கூல் பஸ்ஸை காணமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிருக்காங்க. அதே சமயம் ஆஃபீஸுக்கு போன ஹாரி வந்து வேக வேகமாக அங்கேருந்து ஓடி வந்துருக்காரு. இந்த ஊர் நம்ம ஊர் மாதிரியே இல்லை, இது மொத்தமாக வித்தியாசமாக இருக்குது, எல்லாருமே ஸ்விம்மிங் சூட்டை போட்டு ஹைகுரே ஹைகுரேன்னு சொல்லி கத்திக்கிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப மிக்ஸி வந்து எதுவும் ஜோக் பண்ணாதீங்க ஹாரி அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு கார் வந்து பயங்கர ஸ்பீடாக வந்து ஹாரி கிட்ட கிட்ட வந்து நிற்கிது. ஸோ அந்த சமயத்தில் ரெண்டு பேர் மேலே பறந்து வரும்பொழுது அந்த கார்க்குள்ளேருந்து வர லேடி வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. சொன்னே சிங்சான் வந்து நீங்கள் அந்த ஆக்ஷன் காமெண்ட் ஷோவில் வர மிமிகோ தானே அப்படின்னு சொல்கிறப்ப மிக்ஸி வந்து உன்னோட ஆக்ஷன் அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கே, கேமரா எங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கேர்ள் வந்து என்னோட பேர் வந்து ரிரிகோ, ஆக்ஷன் காமெனோட பார்ட்னர், நீங்கள் தான் எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் மிமிகோ கிடையாது அப்படின்னு சொல்றப்ப சிங்சன் வந்து கோல்டன் கார்டை கொடுத்து இதுல ஒரு ஆட்டோகிராஃப் போட முடியுமா அப்படின்னு சொல்றப்ப ரிரிகோ வந்து இந்த கார்டை நீங்க வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் சிங்சானா இருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஆமா அப்படின்னு சொல்றப்ப ரிரிகோ வந்து இந்த மிமிகோ எப்படி இந்த பையனை சூஸ் பண்ணு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கு இருக்கும் பொழுது இன்னொரு கார்ல வந்து டாக்டர் கசுகபே வந்து தடுமாறிட்டே வந்துட்டு இருக்காரு. ரிரிகோ எனக்கு ரெஸ்ட் எடுக்க ஒரு ரூம் தேவை அப்படின்னு சொல்கிறப்ப கை தங்களாக வந்து நம்ம ஹாரியோட ரூம்குள்ளே வந்து கூட்டு போகிறாங்க. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டோக்கியோவில் இருக்க சின்ஜுகு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஹைகுரே ஷிப்பை வந்து காட்டுறாங்க. உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைகுரேயோட மூணு லேடிஸ் வந்து நின்றுக்கிருக்காங்க. டாக்டர் கசுகபே வந்து மிஸ் பண்ணிட்டோம் பட் ஆனால் கண்டிப்பாக அவங்கள நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னொரு ஒரு நபர் வந்து இந்த வேலையை நீங்கள் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவரோட பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிகினி தோங்க்மேன். ஸோ உடனே ஹைகுரே வந்து அப்போ போய் உன்னோட வேலையை செஞ்சு முடி அப்படின்னு சொல்கிறப்ப பிகினி தோங்க்மேன் வந்து அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறாரு. அதே சமயம் டிவியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இடத்த வந்து ஏலியன் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு, எல்லா மக்களையும் அவங்களோட ஹைகுரே ஆளுகளாக மாற்றிருக்காங்க, அதை நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்பொழுது எல்லா மக்களும் வந்து ஸ்விம்மிங் சூட்டை போட்டுக்கிட்டு ஹைகுரே ஹைகுரே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிருக்காங்க. ஸோ உடனே ஹாரி வந்து அந்த டிவியை பார்த்துட்டு இதோ இந்த மாதிரி தான் நானும் பார்த்தேன், எல்லா மக்களும் ஸ்விம் சூட்டு போட்டு இப்படி தான் ஆடிக்கிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறப்ப மிக்ஸி வந்து அப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு சொல்கிறப்ப ரெரிகோ வந்து இதுக்காக தான் உங்கள்கிட்ட நாங்கள் ஹெல்ப் கேட்டோம் அப்படின்னு சொல்கிறப்ப ஹாரி வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ரிரிகோ வந்து ஒரு நாள் புது ஸ்பேஸ் ஷிப் வந்தது, அது இங்கே செட்டில் ஆனதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து ஹைகுரே மனுஷங்களாக மாத்துறத அதோட நோக்கமாக வச்சிருக்கு, அதுக்குள்ளே இருக்கிற ஹைகுரே மாவு தான் எல்லாத்துக்கும் காரணம், நம்மளோட கவர்மெண்ட்டும் வந்து பயங்கரமான தாக்குதலை ஏற்படுத்திச்சு பட் ஆனால் அவங்க எல்லாத்தையும் வந்து ஈஸியாக சமாளிச்சுட்டாங்க, ஏன்னா அவங்ககிட்ட நம்மகிட்ட இருக்கிறத விட அல்ட்ரா டெக்னிக் மிஷின் வந்து பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறப்ப ஹாரி வந்து பட் ஆனால் இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்கிறப்ப ரிரிகோ வந்து ஏன்னா நீங்கள் வந்தது வேற உலகத்தில் இருந்து அப்படின்னு சொல்கிறப்ப ரெண்டு பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஸோ சிங்சான் வந்து பாத்ரூம்
பாத்ரூம் கதவு வந்து தட்டிக்கிருக்கான். சொன்ன டாக்டர் வந்து நான் உள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன சிங்சான் வந்து வெளியில இருக்க ஒரு பாக்ஸை வந்து ஓபன் பண்றான். ஸோ உள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கேண்டி மாதிரி இருக்கு. அதை வந்து ஓபன் பண்ணி அதை வந்து வாயில போட்டுக்கிருக்கான். என்ன இது, ஸ்வீட்டே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே வச்சு உதப்பிக்கிருக்கான். அதே சமயம் ரிரிகோ வந்து உங்க ஃபேமிலி வந்து ஆக்ஷன் வாரியரா வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வேற உலகத்துல இருந்து உங்களை அனுப்பி வச்சிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப மிக்ஸி வந்து அப்போ ஆக்ஷன் காமெண்ட்ல உண்மையா அப்படின்னு சொல்றப்ப ரிரிகோ வந்து ஆமா உங்க பூமியை காப்பாத்த வந்தப்ப சூழ்நிலை காரணமா அவர் டிவி ஷோல நடிக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப ஹாரி மிக்ஸி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. சொன்ன சிங்சான் வந்து நான் தான் சொன்னேன்ல ஆக்ஷன் காமெண்ட்லாம் உண்மைதானே அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது சொன்ன சிங்சான் வந்து அப்போ நீங்க மிமிகோ இல்லையா அப்படின்னு சொல்றப்ப இல்ல அவ என்னோட ட்வின் சிஸ்டர், என்னோட பேர் வந்து சகுரா ரிரிகோ அப்படின்னு சொல்றப்ப டாக்டர் கசுகாபே அங்கிருந்து வேகமா வந்து ஆபத்து ஆபத்து ஆக்ஷன் ஸ்டோனை நான் ஒரு சாக்லேட் கவர்ல சுத்தி வச்சிருந்தேன் அதை காணோம் யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப சிங்சான் வந்து எச்சியை முழுங்கிடுறான். சொன்ன சிங்சான் வந்து எதை காணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்றப்ப ஆக்ஷன் ஸ்டோன் அப்படின்னு சொல்றப்ப சிங்சான் வந்து அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றப்ப எங்க எங்க அப்படின்னு சொல்றப்ப நான் தான் அதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப ரிரிகோ வந்து என்ன பண்ணிட்ட சிங்சான், அது இல்லாம ஆக்ஷன் காமின் இந்த உலகத்துக்குள்ள வரவும் முடியாது, நீங்க உங்க உலகத்துக்குள்ள போகவும் முடியாது அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. சோ அதே சமயம் பாத்துக்கிட்டீங்கன்னா வீட்டுக்கு வெளியில வந்து பயங்கரமா ஒரு சவுண்ட் கேக்குது. சொன்ன எல்லாரும் வெளியில போய் பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்கூல் பஸ் வந்து அந்த கார்ல இடிச்சு சுவர் வந்து இடிஞ்சு கீழே விழுந்திருக்கு. சொன்ன ஹாரி வந்து 32 வருஷத்துக்கு லோன் போட்டு வச்சிருந்த வீடு இப்படி இடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப மிக்ஸி வந்து ஹில் வேல்டு தானே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பஸ்ஸை ஓபன் பண்ணிட்டு பிரின்சிபல் வந்து இறங்கி வந்துருக்காரு. குழந்தைகளுக்கு ஆபத்து, அவங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டு போறதுக்காக தான் நான் இந்த பஸ் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றப்ப எல்லாரும் ஏறுங்க அப்படின்னு சொல்றப்ப சிங்சான் வந்து நான் ஹீரோவையும் கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அந்த பஸ்ஸை வந்து கிளப்புறாங்க. அந்த இடத்துக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா பிகினி தோக்மேன் அவங்க வந்துடுறான். ஒழுங்கா ஸ்டோனை கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்றப்ப சிங்சான் வந்து யாருக்குமே தெரியாம பின்னாடி போய் பிகினி மேனோட பம்ல வந்து ரெண்டு விரல விட்டு சொருகிடுறான். சோ உடனே அவர் கத்துற அந்த கேப்பை பயன்படுத்தி பஸ் எடுத்துட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. சோனி ரிரிகோ வந்து டாக்டர் இப்போ நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு சொல்றப்ப டாக்டர் வந்து நம்ம இப்ப சீக்ரெட் லேபுக்கு தான் போக போறோம், அந்த என்ன யாருக்குமே தெரியாது, அதுக்கப்புறம் சிங்சானோட உடம்புல இருக்க அந்த ஆக்ஷன் ஸ்டோனை நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்றப்ப திடீர்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மான்சூசாக்கா மேடம் வந்து பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. சார் நானும் வரேன் சார், நம்ம ஸ்கூல்ல வந்து ஹைகுரே ஏலியன் வந்து என்னை தாக்க ஆரம்பிச்சிடுச்சு, நான் எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப பிரின்சிபல் வந்து என்னோட ஒய்ஃப் என்னானாங்க அப்படின்னு சொல்றப்ப என்னை மன்னிச்சிருங்க சார், அவங்க ஆல்ரெடி ஹைகுரே ஆளுகளை மாறிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப பிரின்சிபல் வந்து பறவையில் நானாவது நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப மான்சூசாக்கா மேடம் வந்து இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் சார் அப்படின்னு சொல்கிறப்ப டாக்டர் வந்து இப்போ நம்ம எல்லாரும் வந்து என்னோட சீக்ரெட் லேபுக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப ஹைகுரே ஷிப்பில் வந்து கூட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹைகுரே வந்து நம்மளோட ஹைகுரே மக்களோட எண்ணிக்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அந்த 3 லேடிஸ் வந்து அது எல்லாமே நல்லா தான் போய்க்கு இருக்கு, வர வர ஹைகுரே மக்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிட்டே போய்க்கு இருக்கு, அடுத்து வந்து நம்ம சைட்டாமால் தான் நம்மளோட டார்கெட்டை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்ப சொன்ன ஹைகுரே வந்து ஆக்ஷன் ஸ்டோனை நம்ம எப்படியாவது எடுத்தாகணும், அப்போதான் இந்த ஆக்ஷன் காமெடி வர முடியாதபடி நம்ம பண்ண முடியும், உடனடியாக நம்ம சீக்ரெட் லேபுக்கும் போயாகணும் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பொறுப்பை நான் உங்களுக்கு தரேன் சொல்லிட்டு அந்த 3 சிஸ்டருக்கு வந்து பொறுப்பை கொடுக்குறாரு. ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சீக்ரெட் லேபுக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ அதே சமயம் ஹைகுரே படையும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுது. ஸோ லேபுக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமான டெக்னிக்கல் மிஷின்லாம் இருக்குது. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் பயங்கரமாக ஆச்சரியமாகறாங்க. அதே சமயம் திடீர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செக்யூரிட்டி அலாரம் வந்து அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த இருக்கிற நபர் வந்து சார் ஹைகுரே ஆட்கள் வந்து நம்ம பிளேஸை நோக்கி வந்துக்கிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப டாக்டர் வந்து இந்த இடம் எப்படி அதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, உடனடியாக நம்ம சீக்ரெட் பேரியரை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப ஆக்டிவேட் பண்றாங்க. சோ பாத்துக்கிட்டீங்கன்னா டாக்டர் வந்து நான் உருவாக்கின இந்த மேக்னெட்டிக் ஷீல்டை யாராலையும் உடைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது மான்சூசாக்கா மேடம் வந்து நீங்க உண்மையில கிரேட் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் ஸ்டோன் இப்ப எங்க இருக்கு அப்படின்னு சொல்றப்ப டாக்டர் வந்து சிங்சனோட வயித்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ரிரிகோ வந்து ஆமா உங்களுக்கு எப்படி ஆக்ஷன் ஸ்டோனை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்றப்ப மான்சூசாக்கா வந்து எனக்கு யோஷினாக்கா மேடம் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றப்ப யோஷினாக்கா வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்றப்ப ரிரிகோ வந்து அப்ப நீங்க தான் எல்லா விஷயத்தையும் வெளியில சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்றப்ப மான்சூசாக்கா வந்து கண்டுபிடிச்சிட்டியே நான் தான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு பிகினியில வந்து ஹைகுரே ஹைகுரே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிருக்காங்க. நான் ஒரு ஸ்பையா தான் உங்களுக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சிங்சான் டாக்டர் ஹாரி பிரின்சிபல் எல்லாருமே வந்து வாயை பொழுந்து அதை பார்த்துக்கிருக்காங்க. ஸோ உடனே நம்ம மான்சூசாக்கா வந்து பேரியரை வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. ஸோ லேபை உடச்சிட்டு அந்த 3 சிஸ்டர் ஹைகுரே சோல்ஜர் எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. ஸோ உடனே இந்த 3 லேடிஸ் வந்து சீக்கிரம்
ஹைகுரே பீமை வச்சு எல்லாரையும் ஷூட் பண்ணுங்க, எல்லாரையும் ஹைகுரே ஆட்களா மாத்துங்க அப்படின்னு சொல்றப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரின்சிபலை ஷூட் பண்ணிடுறாங்க. அடுத்து மசாவ், கசாமா, நேனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷூட் பண்றாங்க. ஸோ மிச்சம் இருக்க எல்லாருமே ஆப்போசிட்ல இருக்க லிப்ட நோக்கி வேகம் போகும்போது நம்ம ஹாரியும் வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஹாரியும் வந்து ஹைகுரே ஹைகுரே அப்படின்னு சொல்லிக்கிருக்காரு. ஸோ கடைசியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா டாக்டரையும் ஷூட் பண்ணிடுறாங்க. ஃபைனலாக அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போகிறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஷீரோ, சிங்சான், மிக்ஸி, ரிரிகோ அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் மட்டும்தான் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ மிக்ஸி வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ரிரிகோ அப்படின்னு சொல்கிறப்ப, ஒரு வழி இருக்குது, பிஞ்சிக்குள்ளே தான் ஹைகுரே ஷிப் இருக்குது, அங்கே தான் உங்கள் வேர்ல்டுக்கு போகிற கனெக்டும் இருக்குது, ஆக்ஷன் ஷோனை எடுத்துகிட்டு அங்கே போனால் தான் நீங்கள் எல்லோரும் உங்கள் உலகத்துக்கு போக முடியும், ஆக்ஷன் காமினும் வர முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப மிக்ஸி வந்து, பட் ஆனால் இருந்தாலும் அவ்வளோ தூரம் எப்படி போகிறது அப்படின்னு சொல்கிறப்ப ரிரிகோ வந்து உன்னோட கார்டை குடிச்சிங்கச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை எடுத்துகிட்டு அந்த லிஃப்ட்டில் இருக்க ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரைசைக்கிள் இருக்க ரூம் வந்து ஓப்பன் ஆகுது. சொன்ன ரிரிகோ வந்து இது வந்து பறக்கக்கூடிய பல ஃபீச்சர்ஸ் கொண்ட ட்ரைசைக்கிள், இதில் வெறும் 30 கிலோ மட்டும்தான் கேரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப சிங்சான் வந்து, நான் போகிறேன், நான் போய் என்னோட ஆக்ஷன் காமனை வந்து உயிரோட காப்பாற்றி திரும்ப கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப ரிரிகோ வந்து, இந்த ஹெல்மெட் வந்து ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் கொண்டது, இது வந்து லொக்கேஷனை உனக்கு சொல்லும் அப்படின்னு சொல்கிறப்ப சிங்சான் வந்து, அப்போ நான் ஷீரோவை கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீரோ தலையில் வந்து அந்த ஹெல்மெட்டை வைக்கிறான். சொன்னே ஷீரோ வந்து, இங்கேருந்து கிளம்பலாம் சிங்சான் அப்படின்னு சொல்கிறப்ப சிங்சான் வந்து, என்ன ஷீரோ பேசுகிற அப்படின்னு சொல்கிறப்ப, எல்லாம் இந்த ஹெல்மெட்னால தான் அப்படின்னு சொல்கிறப்ப மிக்ஸி வந்து, வெற்றியோடு திரும்பி வா சிங்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னே பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்சான் வந்து பறந்து போகிறான். ஸோ கொஞ்சம் சமயத்திலேயே அந்த 3 சிஸ்டர் வந்து நம்ம சிங்சானோட லொக்கேஷனை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. சொன்னே சிங்சான் வந்து, ஷீரோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோ வந்து, ஃபஸ்ட்டு நம்ம ஜிஞ்சுக்கோ போய் ஆக்ஷன் ஷோனை எடுத்து ஆக்ஷன் காமினை வந்து வெளியில் கொண்டு வந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறப்ப சிங்சான் வந்து, அவ்வளோ எபிசோட் பார்த்த என்கிட்டயே நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லிக்கி இருக்கும் பொழுது அந்த 3 சிஸ்டர் வந்து நம்ம சிங்சானுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. சொன்னி சிங்சான் வந்து, இப்போ நம்ம என்ன போகிற போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப ஷீரோ வந்து, அதில் இருக்க அந்த ப்ளூ கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப பின்னாடி இருந்து பொலபொலன் குண்டாக விழுகுது. ஸோ அந்த குண்டு பயங்கரமாக பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதையும் மீறி அந்த 3 சிஸ்டர் வந்துடுறாங்க. ஸோ உடனே நம்ம சிங்சான் வந்து, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப ஷீரோ வந்து, அதில் இருக்க எல்லோ பட்டனை கிளிக் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ட்ரைசைக்கிள் வந்து ஒரு யானை மாதிரி மாறிடுது. ஸோ அவங்க அதையும் மீறி நம்ம சிங்சானை வந்து தாக்கிக்கிட்டே இருக்கும் பொழுது ஷீரோ வந்து கடைசியாக அந்த ரெட் கலரை ப்ரெஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப ப்ரெஸ் பண்ணுறான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரைசைக்கிள் வந்து பயங்கர ஸ்பீடாக போய்க்கிருக்கு. ஸோ அதே சமயம் அந்த 3 சிஸ்டரும் வந்து அதுக்கு ஈக்குவலாக பயங்கர ஸ்பீடாக வந்துக்கு இருக்காங்க. ஸோ அந்த 3 சிஸ்டரில் ஒரு ஆள் வந்து, நம்ம வெஹிக்கிள் வந்து பயங்கரமாக சூடாயிடுச்சு, நம்ம உடனடியே நிப்பாட்டியாகணும் அப்படின்னு சொல்கிறப்ப இன்னொரு ஆள் வந்து, இல்லை நம்ம போகலாம், நம்ம வெறுங்கையோட போனோம்னா ஹைகுரேக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது 3 சிஸ்டர் போகிற வண்டி வந்து பிளாஸ்ட் ஆகிடுது. ஸோ 3 பேருமே வந்து கீழே விழுந்துட்டு இருக்காங்க. ஸோ கீழே விழுகும் பொழுது சிங்சான் வந்து கரெக்டாக அவங்க 3 பேரையும் வந்து காப்பாற்றி ஒரு பில்டிங்கில் வந்து இறக்கி விட்டுடுறான். ஸோ உடனே அந்த 3 சிஸ்டர் வந்து, எதுக்காக எங்களை காப்பாற்றின அப்படின்னு சொல்கிறப்ப, ஒரு லேடிஸ்க்கு ஒன்றுனா என்னால் சும்மா இருக்க முடியாது, நான் உதவி செஞ்சு தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு வழிஞ்சுக்கிருக்கா. ஸோ ஷீரோ வந்து, நம்ம இங்கேருந்து போகலாம் சிங்சான் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ கொஞ்சம் தூரத்திலே பார்த்துக்கிட்டிங்கன்னா பிகினி தோரன் அங்கே வந்து, ஆக்ஷன் ஷோனை எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறப்ப சிங்சான் வந்து, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப பிகினி தோரன் வந்து ஒரு மிகப்பெரிய மிசைலை வந்து சிங்சானை நோக்கி செலுத்துகிறான். ஸோ ஒன்று சிங்சான் வந்து அந்த மிசைலை வந்து லாக் பண்ணி வேகமாக போய்க்கிருக்கான். ஸோ கடைசியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை கெட்டியாக பிடிச்சி அந்த பிகினி தோரன் மேலேயே வந்து பிளாஸ்ட் பண்ணிடுறான். ஸோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகி ஹைகுரே ஷிப்பில் இருக்க ஃப்ளோருக்கு வந்து சிங்சான் வந்து மேலே போயிடுறான். ஸோ மேலே போனதுக்கப்புறம் அந்த ட்ரைசைக்கிள் வந்து வெடிச்சு எல்லாமே உடஞ்சி போயிடுது. ஸோ ஷீரோ வந்து, என்னால் இன்னும் கொஞ்ச நேரம் தான் முடியும் சிங்சான், கண்டிப்பாக நீ இதில் ஜெயிப்பேன், இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றான். ஸோ சிங்சான் மட்டும் தனியாக ஹைகுரேயோட ரூமுக்குள்ளே போகிறான். ஸோ அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா மாஸ்க்கை போட்டு ஒரு நபர் வந்து நின்றுக்கிருக்காரு. வா குட்டிப்பையா, நான் நினச்ச மாதிரியே வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ண ஒட்டியும் சிங்சான் வந்து, ஹைகுரேன்றது இப்படி ஒரு அழகான பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து ஹைகுரேயோட இடுப்பில் ஏறி நின்றுடுறான். ஸோ 1 நிமிஷம் முகத்தை ஒத்து பார்த்ததுக்கப்புறம், நீங்கள் பொண்ணு கிடையாதா, இல்லை இல்லை என்னை இறக்கி விடுங்க, என்னை இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, நான் தான் ஹைகுரே, உன்னோட வயிற்றில் இருக்க ஆக்ஷன் ஸ்டோனை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைகளை நீட்டும் பொழுது சிங்சான் வயிற்றில் இருக்க அந்த ஆக்ஷன் ஸ்டோன் வந்து மெதுமெதுவாக அவங்களோட கைக்கு வந்துடுது. சோனே ஹைகுரே வந்து தன்னோட வரல்கள் மூலியமாகவே அந்த ஆக்ஷன் ஸ்டோனை வந்து அழிச்சிடுறாங்க. சோனே சிங்சான் வந்து, எதுக்கு அதை அழிச்ச, என்னால் வீட்டுக்கு போக முடியாது, ஆக்ஷன் காமினு இங்கே வர முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப சோனே சிங்சான் வந்து வேக வேகமாக அவனோட கைகளை வந்து உதைக்கும் பொழுது ஹைகுரேயோட காதில் இருக்க அந்த தோரை வந்து எட்டி மிதிக்கிறான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளேருந்து ஒரு ஆக்ஷன் ஸ்டோன் வந்து கீழே விழுகுது. சோனே ஹைகுரே வந்து, நான் திருடின இன்னொரு ஒரு ஆக்ஷன் ஸ்டோன் தான் இது, இனிமேல் ஆக்ஷன் காமெண்ட் வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப சிங்சான் வந்து,
தான் வச்சிருக்க அந்த கோல்டன் கார்டை வந்து ஐகுரியோட கண்ணில் கூசுற மாதிரி அடிச்சுட்டு வேக வேகமாக கீழே இறங்கி ஆக்ஷன் ஷோடையும் அந்த கார்டையும் வந்து அவனோட ட்ரௌசருக்குள்ளே வச்சிடறான். சோனே ஹைகுரே வந்து என்கிட்ட இருந்து தப்பிக்கலாமான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப சிங்சன் வந்து ஆக்ஷன் காமின் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்கிறப்ப சிங்சன் ட்ரௌசருக்குள்ளே இருக்கிற அந்த கோல்டன் கார்டும் அந்த ஆக்ஷன் ஷோடும் டச் ஆகிடுது. சோனே சிங்சனோட ட்ரௌசரில் இருந்து நம்ம ஆக்ஷன் காமின் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. உன்னோட கதை முடிஞ்சிடுச்சு ஹைகுரே அப்படின்னு சொல்கிறப்ப ஹைகுரே வந்து பொறுமை பொறுமை நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாம், அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு, சப்போஸ் நீ ஜெயிச்சிட்டேன்னா இந்த பூமியை விட்டே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆக்ஷன் காமின் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதே சமயம் சிங்சன் மட்டும் ரொம்ப சோகமாக இருக்கான். ஸோ ஆக்ஷன் காமின் வந்து கவலைப்படாத, கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம், ஆனால் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும், ஆக்ஷன் ஸ்டோனை கண்ட இடத்துல வைக்காத அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைகுரே வந்து இதோ இந்த சிலைக்கு மேலே இருக்க அந்த பட்டனை யார் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஆக்ஷன் காமின் வந்து சிங்சனை தூக்கிக்கிறாரு. அதே சமயம் ஹைகுரே வந்து வேகமாக மேலே ஏறுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் பயங்கர ஸ்பீடாக மேலே போய் சேமாக வந்து அதை கிளிக் பண்ணிடுறாங்க. ஸோ மேட்ச் வந்து ட்ராவாயிடுது. ஸோ ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து வால் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு வாழை எடுத்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைகுரே வந்து கீழே விழுகிற மாதிரி போய் நிற்க வட்டியும் ஆக்ஷன் காமின் வந்து ஹைகுரே வந்து காப்பாற்றிடுறாரு. நான் நேர்மையானவன், வா என் கூட மோது அப்படின்னு சொல்கிறப்ப ஆக்ஷன் காமின் வந்து வாழை வச்சு நம்ம ஹைகுரேயோட வாழை வந்து அடித்து பறக்க விட்டுறாரு. சொன்னே ஹைகுரேயோட கத்தி வந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் ஆக்ஷன் காமின் வந்து உன்னோட தோல்வியை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்கிறப்ப நான் என்ன தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு உன்னைய மாதிரி மனுஷன் நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஏலியன் ஃபார்மை வச்சு நம்ம ஆக்ஷன் காமினை வந்து தாக்குறாரு. சொன்னே ஆக்ஷன் காமின் வந்து அவரோட ஆக்ஷன் பீமை வந்து பயன்படுத்தி ஹைகுரே வந்து தாக்குறாரு. பட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹைகுரேக்கு வந்து எதுவுமே ஆகலை. ஸோ அதே சமயம் சிங்சன் கையில் வச்சிருக்க அந்த ஆக்ஷன் ஸ்டோன் வந்து பயங்கரமாக மினுமினுக்கிறத நம்ம சிங்சன் வந்து கண்டுபிடிச்சிடறான். உடனே சிங்சன் வந்து ஆக்ஷன் பீம் அப்படின்னு சொல்கிறப்ப சிங்சனோட கையில் இருந்தும் ஆக்ஷன் பீம் வருது. ஸோ உடனே சிங்சனும் நம்ம ஆக்ஷன் காமின் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஹைகுரே வந்து தாக்குறாங்க. ஸோ உடனே ஹைகுரே வந்து பயங்கரமாக அடிபட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. ஸோ உடனே சிங்சனும் ஆக்ஷன் காமினும் வந்து சிரிக்கிறாங்க. அதே சமயம் ஹைகுரே வந்து நீ இப்போ ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த பூமியை கைப்பற்றுறதுக்கு நான் மறுபடி வருவேன், உண்மையிலேயே உங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ அதே சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்சன் வந்து ஆக்ஷன் ஸ்டோனை வந்து நம்ம ஆக்ஷன் காமெண்ட்க்கு வந்து கொடுத்துட்றாரு. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டாக்டர் வந்து ஹெலிகாப்டர் மூலமா நம்ம சிங்சனோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கூட்டு வந்துருக்காரு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்சன் வந்து அவனோட ஃபேமிலி எல்லாருமே கூட்டு போய் டைம் மிஷினுக்குள்ளே போக போகிறான். ஸோ ஆக்ஷன் காமெண்ட் வந்து இங்கே நடந்த எந்த விஷயத்தையும் உன்னோட உலகத்தில் இருக்க யாருக்குமே சொல்லக்கூடாது, இது நம்ம ரெண்டு ஹீரோக்குள்ளேயும் இருக்க ரகசியமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினுக்குள்ளே ஏறுறாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் வந்து அவங்களோட உலகத்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. ஸோ சிங்சன் வந்து அதே பாத்ரூம்லேருந்து நம்ம ஆக்ஷன் காமினோட புக்கை வந்து படிச்சுக்கிருக்கா. ஓ ஆக்ஷன் ஸ்டோன் நம்மகிட்ட இருந்தால் கூட நம்மளால் பீம் வர வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிருக்கா. அதே சமயம் சிங்சனுக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. ஸோ அந்த பார்சலில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஷன் காமினோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் செட் இருக்குது. ஸோ சிங்சன் வந்து இது கண்டிப்பாக ஆக்ஷன் காமின் தான் எனக்கு அனுப்பியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காமிச்சிட்டு அம்மா அப்பா ஆக்ஷன் பீம் டுபு 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 அப்படின்னு சொல்கிறப்ப ரெண்டு பேருமே கீழே விழுந்து விளையாண்டுக்கிருக்காங்க. ஸோ அந்த இடத்துலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்சனோட ஃபஸ்ட்டு மூவியான ஆக்ஷன் காமின் வெர்சஸ் ஹைகுரே மாவ் அப்படின்னு சொல்லப்போ மூவி வந்து முடிஞ்சிடுது. ஸோ இந்த மூவியோட எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.